அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும் அலமதுல்லா முதல் காணாமல் போனவங்களாம் அழுதுகிட்டே வந்தாங்க லாஸ்ட்டாக உள்ளவங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னு தெரியல அப்போ தான் அவங்க பெற்றோர்கள் பார்த்து கூப்பிடுவாங்கங்கிறதுக்காக வண்டி அன்புக்குரிய சகோதரர்களே தௌஹி ஜமாத் மாநாடு நடத்துகிறது என்று அறிவிப்பு செய்தால் அதற்கான வேலைகளில் ஈடுபட்டால் துவக்க காலகட்டத்திலெல்லாம் கொள்கை ரீதியாக எதிரணியில் இருப்பவர்கள் மாத்திரம்தான் பிரச்சனை செய்வார்கள் நமது மாநாட்டை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முட்டுக்கட்டைகளை போடுவார்கள் ஆனால் இப்போது நாம் மாநாடு நடத்துகிறோம் என்று ஒரு இடத்தை அறிவிப்பு செய்து அதற்குண்டான பணிகளிலே ஈடுபட்டால் கொள்கை ரீதியிலான எதிரணியில் இருப்பவர்களை தாண்டியும் சமுதாய எதிரிகள் கூட நம்முடைய மாநாட்டின் மீது கண் வைக்கிறார்கள் கண் வைக்கிறார்கள் என்றால் கண் திருஷ்டி என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது இந்த மாநாட்டை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் இந்த மாநாட்டில் திரளுகிற லட்சக்கணக்கான முஸ்லீம்களை திரளவிடாமல் ஆக்கிவிட வேண்டும் என்கிற பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டார்கள் அல்லாஹ்வின் அருளால் அத்தனை தடைகளையும் தாண்டி இறைவனின் பேர் உதவியோடு லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் திரண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மாநாடு சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லஹவிற்கு எல்லா புகழும் இந்த மாநாட்டில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு சமூக பாதுகாப்பிற்கு தீர்வு என்ன இந்திய பிரிவினை ஏற்பட்ட பொழுது நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்களுக்கென்று தனி நாடு ஏற்பட்ட போதிலையும் அங்கே செல்லாமல் இங்கே ஏன் இருந்தார்கள் இங்கேயே ஏன் தங்கிவிட்டார்கள் என்பது என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா பிரிவினை ஏற்படுகிறது அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் என்று மத அடிப்படையில் முஸ்லிம்களுக்கென்று தனி நாடு அமைக்கப்பட்டு விட்டதற்கு பிறகு அங்கிருந்து அழைப்பு வருகிறது இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் யாரும் நீங்கள் இங்கே வரலாம் உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று சொன்னார்கள் நீங்கள் அனைவர்களும் இந்த நாட்டின் பூர்வக்குடி மக்கள் என்றார்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் பாகிஸ்தானுக்கு வந்துவிடுங்கள் என்று தெளிவாக அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் கூட நம்முடைய முன்னோர்கள் அந்த அழைப்பை புறக்கணித்துவிட்டு விட்டு இங்கேயே ஏன் தங்கிவிட்டார்கள் என் மத அடிப்படையில் சுதந்திரமாக வாழ்வதற்குண்டான ஒரு நாடு அமையப்பட்ட பிறகு இந்த வாய்ப்பு இந்த நாட்டில் பலருக்கு ஏற்படுவது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட போதிலையும் அதை நிராகரித்து நம்முடைய நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டில் இருந்ததற்கு பல்வேறு காரணங்கள் நம்ம பிறந்து வளர்ந்து சொந்த பந்தங்கள் நம்மோடு நெருக்கமாக இருக்க இருந்து பழகக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் விட்டுவிட்டு நாம் எப்படி இன்னொரு பகுதிக்கு செல்வது என்கிற தயக்கம் அவர்களுக்கு இருந்தது அது பல காரணத்தில் ஒரு காரணம் ஆனால் முதன்மையான காரணம் என்ன தெரியுமா அவ்வாறு பிரிவினை ஏற்பட்டு முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது அவர்கள் இந்த நாட்டையே முஸ்லிம்கள் இந்திய முஸ்லிம்கள் இந்த பகுதியில் தாங்கள் எந்த பகுதியில் பிறந்து வாழ்ந்தார்களோ அந்த பகுதியிலேயே தேர்வு செய்ததற்குண்டான முதன்மையான காரணம் அந்த நேரத்தில் தேச தலைவர்களால் முஸ்லிம்களுக்கு ஒரு வாக்குரிமை ஒரு மிகச்சிறந்த அடிப்படையிலான ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது முஸ்லிம்கள் யாரும் இங்கே இந்த பகுதியை விட்டு சென்று விடாதீர்கள் கொள்ளாதீர்கள் பதட்டப்படாதீர்கள் நீங்கள் இங்கேயே இருந்து விடுங்கள் உங்களுக்கு சம உரிமை வழங்கப்படும் மத உரிமை வழங்கப்படும் உங்கள் மதத்தில் என்னென்ன உரிமைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் இந்த நாட்டில் உங்களுக்கு கிடைக்கும் என்று அன்றைய தேசத் தலைவர்களால் முஸ்லிம்களுக்கு ஆகச்சிறந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய முன்னோர்கள் காந்தி போன்ற நேரு போன்ற மிகச்சிறந்த தேசத் தலைவர்களால் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்ட போது அதை தாண்டி எப்படி இன்னொரு பகுதிக்கு செல்வார்கள் இல்ல காந்தி இருக்கிறார் நமக்கான உரிமையை அவர் மீட்டெடுப்பார் நேரு இருக்கிறார் நமக்கான உரிமையை மீட்டெடுப்பார் பல தேச தலைவர்கள் நமக்கு வாக்களிக்கிறார்கள் வாக்குறுதி அளிக்கிறார்கள் இங்கே இருங்கள் உங்களுக்கு சம உரிமை உண்டு என்கிறார்கள் மத உரிமை உண்டு என்கிறார்கள் இதுக்கு மேல நமக்கு வேறு என்ன வேணும் என்று நினைத்தார்கள் ஆனால் அன்றைக்கு அவர்கள் அளித்த வாக்குறுதி காற்றில் கரைந்து போய்விட்டது அந்த தேச தலைவர்களின் மறைவோடு முஸ்லிம்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி காற்றில் காணாமல் போய்விட்டது முஸ்லிம்களுக்கு பல்வேறு கொடுமைகள் பல்வேறு விதமான உரிமை பறிப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்ல போன இரண்டாயிரத்தி பதினால மத்தியில் பாஜக ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததற்கு பிறகு படிப்படியாக முஸ்லிம்களின் உரிமை திட்டமிட்டு குறிவைக்கப்படுகிறது முஸ்லிம்கள்னா பொது சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள் என்று கட்டமைக்கிறார்கள் பொய்களை சொல்லி அவதூறுகளை சொல்லி பொதுவான இந்து சமூக மக்களுக்கு இவர்கள் ஆபத்தானவர்கள் எதெல்லாம் ஆபத்தானது என்று இவர்கள் சித்தரிக்கிறார்கள் தெரியுமா நம்ம பள்ளிவாசல்ல தொழுகை காண்டி அக்பர் என்று சொல்லக்கூடிய பாங்கை கூட பயங்கரவாதத்தின் அழைப்பு என்கிறார்கள் ஒன்று மரியாதை இந்து மக்கள் மத்தியிலே அவர்கள் சொல்கிறார்கள் இவன் எதற்காக அழைக்கிறான் தெரியுமா முகம் கைகால்களை கழிவிட்டு மசூதிக்குள்ளே செல்கிறார்கள் ஏன் உங்களை எவ்வாறு கொள்ள வேண்டும் என்று அங்கே சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்று பொய்யாக அவதூறாக முஸ்லிம்கள் பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களில் பாங்கு சொல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் பள்ளிவாசலில் பாங்கு சொல்வதற்குள்ளாக அவர்கள் பெரும்பாடு பட வேண்டியதாக இருக்கிறது அது மாத்திரமா

பல பட்டியல்கள் இருக்கிறது எப்படிப்பட்ட உரிமை பறிப்பில் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் அநியாயம் தவறு என்று குரல் எழுப்பினால் அவர்களை குறித்து வைத்துக் கொள்கிறார்கள் குறித்து வைத்துக் கொள்கிறார்கள் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது புல்டோசரை வீட்டுக்கு முன்பாக நிறுத்தி நீ ஆக்கிரமிப்பில் வீடு கட்டியிருக்கிறாய் என்று பொய் சொல்லி வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி விடுகிறார்கள் ராத்திரியில் வீடு இருக்கு காலையில் கண்முழித்து பார்த்தால் வீடு இல்லை இந்த இந்த நாட்டில் முஸ்லிம்களை தவிர்த்து எவருக்கும் ஏற்படுவதில்லை அப்படி என்றால் முஸ்லிம்கள் உரிமை மீது அவர்களுடைய வழிபாட்டு உரிமை மீது எப்படிப்பட்ட சர்வாதிகாரத்தை இந்த பாசிச பாஜக அரசு தொடுக்கின்றது திட்டமிட்டு ஒவ்வொரு உரிமையும் இவர்கள் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் முறை ஆட்சிக்கு வந்ததிலேயே முஸ்லிம்கள் நம்மை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்கள் அடுத்து வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே மீண்டும் இவர்கள் அசுர பலத்தோடு ஆட்சிக்கு வந்தால் கற்பனை செய்து பாருங்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை சமூக மக்களின் நிலை என்னவாக இருக்கும் சர்வாதிகாரம் இந்தியாவில் தலைவிரித்து ஆடும் ஜனநாயகம் குளி தோண்டி புதைக்கப்படும் மோடியும் அமித்ஷாவும் எதை எழுதுகிறார்களோ அதுதான் நீதிமன்றத்தில் உத்தரவாக வாசிக்கப்படும் தீர்ப்பாக வாசிக்கப்படும் அவர்கள் எழுதி கொடுப்பதைத்தான் ஊடகங்களும் மீடியாக்களிலே செய்திகளாக வெளியிட முடியும் அந்த அளவிற்கு சர்வாதிகாரத்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வோம் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வருட ஆட்சி காலம் என்பது அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இன்னும் நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் ஆனால் இவர்கள் எவ்வளவு சர்வாதிகாரத்தை கட்டமைத்து விடுவார்கள் என்பதற்கு ஒரு சிறிய பிபிசி செய்தி நிறுவனம் ஆவணப்படத்திற்கு அவர்கள் விதித்திருக்கிற தடை அது எப்பேற்பட்ட ஒரு செய்தி நிறுவனம் என்ன மாதிரியான தரவுகளோடு ஆதாரங்களோடு ஒரு ஆவணப்படத்தை தயார் செய்தார்கள் வெளியிட்டார்கள் அது கூட அவர்கள் எப்போது வெளியிட்டார்கள் எந்த காரணத்தை முன்னிட்டு வெளியிட்டார்கள் குஜராத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டில் நடைபெற்ற முஸ்லிம் சமூகம் கருவறுக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் நடைபெற்ற இன அழிப்பு அதற்கு அப்போது முதல்வராக இருந்த மோடி அவர்கள் தான் காரணம் என்பதை ஒட்டுமொத்த தேசமும் ஏன் அகில உலகமும் அறிந்து கொண்ட நிலையிலே அது தொடர்பான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி ஒரு ஆவணப்படத்தை தயார் செஞ்சிருந்தாங்க அதை வெளியிட்டார்கள் எந்த நேரத்தில் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் குஜராத்தில் நடைபெற்ற இன அழிப்பு தொடர்பான குற்றவாளிகள் அனைவர்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் பல்கிஸ்பானுவை கற்பழித்தவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அவர்களின் குடும்பத்தாரை கொலை செய்தவர்கள் குற்றமற்றவர்கள் அவர்கள் ஒன்றுமே தெரியாத அப்பாவிகள் என்று விடுதலை செய்யப்படுகிறார்கள் அவர்கள் இன்னும் ஒரு சிலர் தண்டனை காலத்தை பூர்த்தி செய்து விட்டார்கள் என்று விடுதலை செய்யப்படுகிறார்கள் பச்சிலம் குழந்தைய சுபத்தில் தூக்கி வீசி கொன்று குவித்த பாவிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் பல்கிஸ்பானு நீதிமன்றத்தின் வாசலுக்கு சென்றால் கதறி கதறி தனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டால் என் கண் முன்னால் என் குழந்தையை கொன்றவன் இந்த சட்டம் தண்டிக்காதா என் கண் முன்னால் என் சகோதரனை மன்னனை ஊற்றி எரித்தவர்களை கரித்தவர்களை இந்த சட்டம் தண்டிக்காதா என்று கேட்டார்கள் நீதிபதிகள் மிக கூலாக சொன்னார்கள் உங்கள் வழக்கை எடுத்துக் கொள்வதற்கு எனக்கு நேரம் இல்லை இந்த வழக்கை இந்த மனு தள்ளுபடி செய்யவிட்டது என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட நிலை பல்கிஸ் பானுக்கு ஏற்பட்டதற்கு பிறகுதான் செய்தி நிறுவனம் பல்கிஸ் பானுவின் குரலாக அந்த பிரதிபலித்தார்கள் ஆனது இந்திய மக்கள் பார்க்க முடிஞ்ச வெளியிட்ட சிறிது நேரத்திலேயே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சர்வாதிகாரத்தை கொண்டு அந்த ஆவணப்படத்தை முடக்கினார்களா இல்லையா அப்படின்னா யோசிச்சு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் எதிர்த்து யாராவது பேச முடியுமா சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிராக ஒருவன் குரல் எழுப்ப கூடாது என்பதில் எவ்வளவு முனைப்போடு கொண்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மக்களவையில் போய் மக்கள் பிரச்சனையை சுதந்திரமாக பேச முடியவில்லை என்னென்னு சொல்லி பேச முடியுமா எல்லா வார்த்தையும் அழிச்சிட்டாங்க சொல்லவே கூடாது சொன்னாலும் ஏறாது அவை குறிப்பில் அந்த வார்த்தைகள் ஏறாது என்கிற அளவிற்கு சர்வாதிகாரம் இப்போதே கட்டவிழ்த்து விடப்பட்டது சர்வாதிகாரத்திலேயே கொடும் சர்வாதிகாரம் என்ன தெரியுமா எந்த சர்வாதிகாரிகளும் செய்யாத சர்வாதிகாரம் எது தெரியுமா நீ ஒரு சர்வாதிகாரி என்று சொல்லக்கூடாது என்பதுதான் இந்திய பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எந்த பிரதிநிதிகளும் சர்வாதிகாரம் என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாது இப்போ சட்டம் வந்து விட்டது

மீறி சென்றால் கல்லூரியை விட்டு விரட்டி அனுப்பப்படுகிறார்கள் முன்பாகவே நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள் அந்த என்ன பதில் மாணவிகளுக்கு அவர்கள் செய்த குற்றம் என்ன கையில் ஆயுதத்தை வைத்திருந்தார்களா பொதுவான இந்து மக்களுக்கு எதிரான கோஷம் எழுப்பினார்களா அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை அவர்கள் செய்த ஒரே தவறு இவர்களின் பார்வையில் பாஜகவினுடைய ஆட்சியாளர்களின் பார்வையில் அவள் தலையில் முக்காடு இருக்கிறது அவ்வளவுதான் கல்லூரிக்குள்ள அனுமதி இல்லை தேர்வு எழுத அனுமதி இல்லை வாசல்ல அல்லது கிளம்பு வீட்டு பள்ளியை விட்டு கல்லூரியை விட்டு வெளியே செல் என்று அனுப்பி வைக்கப்பட்டார்களே இந்த கொடுமை இந்த நாட்டில் நம் சமூகத்து மாணவிகளை தவிர்த்து யாருக்கு இப்படிப்பட்ட கொடுமைகள் இப்படிப்பட்ட உரிமை பறிப்புகள் நடைபெறுகிறது தொடர்ச்சியாக நம்மை குறிவைத்து நம்முடைய உரிமைகளை படிப்படியாக பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டத்திற்கு மீறி பாபர் மசீது பிரச்சனையான பொழுது தொண்ணூத்தி ஒன்னு நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க எந்த பள்ளிவாசலை பத்தி இனிமே உங்களுக்கு பயம் வரக்கூடாது உங்க பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்படும் இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது எந்தெந்த பள்ளிவாசல் எப்படி இருந்ததோ எந்தெந்த வழிபாட்டு எப்படி இருந்ததோ அப்படியே அது உறுதி செய்யப்படும் என்று சட்டம் கொண்டு வந்தாங்க முஸ்லிம்களின் உள்ளத்தில் இருந்த அச்சத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த சட்டம் வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் அது பற்றி முன்பே நமக்கு சொல்லப்பட்டது அந்த சட்டத்தின்படி நமக்கான வழிபாட்டு தளத்தின் பாதுகாப்பை உறுதி செய்தார்களா உறுதி செய்யப்பட சட்டம் இருக்கிறது மத உரிமை இல்லாமல் சட்டம் இருக்கிறது ஆனால் காசியில் ஒரு பள்ளிவாசல் மதுராவில் உள்ள பள்ளிவாசல் கேள்விக்குறியில் இருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் நீதிமன்றத்தின் துணையோடு அந்த பள்ளிவாசல்களை இழுத்து மூடுவார்கள் தேவைப்பட்டால் இடித்து தரைமட்டமாக்குவார்கள் அந்த பள்ளிவாசல் நிலத்தை நீதிமன்றத்தின் துணை கொண்டு தங்களுக்குரியது என்று எழுதி வாங்குவார்கள் தீர்ப்பாக இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நமக்கான உரிமையை நாம் எப்படி பாதுகாப்பது இதுக்கு என்ன தீர்வு இருக்கிறது அடங்க மறு அத்துமீறி இப்படி சில பேர் சொல்லிக்கிட்டு ஒரே தீர்வு அதுதான் ஜி அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி எங்கடா படிச்ச இது நீ எங்க பார்த்த பேஸ்புக்கில் பார்க்கறதெல்லாம் சொல்றதா சமூகத்துக்கு தீர்வா இருக்குமா நன்றாக யோசித்து பாருங்கள் இளைஞர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நம் சமூகத்து முன்னோர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் எவ்வளவுதான் பாதிக்கப்பட்டாலும் அழிவின் விளிம்பில் தள்ளப்பட்டாலும் வன்முறை பாதையை ஒரு சமூகம் தனக்குரிய தீர்வாக எடுத்துக்கொள்ளுமையானால் அந்த சமூகம் முன்னேறியதாக அந்த சமூகம் வாழ்க்கையில் மேம்பட்டதாக வரலாறே கிடையாது திருப்பி அடி என்று சொல்ல ஒரு சமூகம் முன்னேறியத வரலாறு இல்லை அதுவும் நம்முடைய நிலையை பற்றி சொல்லவே தேவையில்லை நீங்க கையில சீப்பு வச்சிருந்தாலே பயங்கர ஆயுதத்துடன் இவர் பிடிபட்டார் வெளிநாட்டில இருந்து வருவியே பின்பாக்கில இருந்து சீப்பத்தை எடுத்திருப்பியே உடனே கீங்கின்னு சத்தம் கேட்கும் என்னங்க பிடிச்சிருவாங்க எண்ணெயை வரும் பிடிச்சி வெளியில உங்களுக்கு அப்படி கையை மடக்கி பயங்கர ஆயுதத்தோடு பிடிப்பட்டான்னு செய்தி வரும் பயங்கரவாத நீண்ட நாள் இந்தியாவால் தேடப்பட்டு கொண்டு இருந்த குற்றவாளி அவன் சொல்வான் நான் எங்கடா இந்தியாவில் தேடப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நான் துபையில் ஒரு கேம்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒட்டகத்தை மேய்க்க விட்டாங்க பாத்ரூமை க்ளீன் பண்ண விட்டாங்க நம்ம படிக்கல கல் எனக்கு கல்வியில் இல்லை வேலை வாய்ப்பில் இல்லை இந்தியாவில் ஒதுக்கீடு இல்லை இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த ஒரு முஸ்லீமை இந்த நாட்டில் அவ்வளவும் எளிதாக சங் பரிவார கும்பல்களும் குறிப்பிட்ட சில மீடியாக்களும் மிக இலகுவாக பயங்கரவாதி என்று சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலையில வன்முறை பாதை நம் சமூகத்திற்கு தீர்வளிக்குமா அதுதான் இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு தீர்வு என்று அறிவுடைய யாரும் சொல்ல மாட்டார்கள் தமிழக வரலாற்றை படித்தவர்களும் அதை வழிமுறையாக சொல்ல மாட்டார்கள் என்ன காரணம் கோவையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் கோவையில் நடைபெற்ற ஒரே ஒரு சம்பவம் தமிழக அளவு இந்திய அளவுல முஸ்லிம்களின் வாழ்க்கையவே புரட்டி போட்டதா இல்லையா எத்தனை வருடங்களுக்கு அது நம்மை பின்னோக்கி தள்ளிவிட்டது ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் சந்தேகத்திற்குள்ளாக்கப்படுகிறான் என்றால் தாடி வைத்திருக்கிற ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் வேலை அவனுக்கு மறுக்கப்படுகிறது என்றால் வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் அவன் மீது ஒரு சந்தேக பார்வை பார்க்கப்படுகிறது வீசப்படுகிறது என்றால் அதற்கெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் காரணமாக அமைந்து விடுகிறது அது ஒரு காலத்திலே நமக்கு தீர்வில்லை நம்ம சமூகத்தை குளி தோண்டி புதைக்கக்கூடிய அம்சமாகத்தான் அது அமையும் அப்ப என்ன செய்யறது சொல்ல போனா மார்க்கம் நமக்கு அதை சொல்லலையே இஸ்லாமிய மார்க்கம் என்பதை இஸ்லாம் என்பதை பிறர் நாளும் நாடுவது பாதையில் இருக்கிற அடுத்தவங்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய ஒரு முல்லை எடுத்து போடி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் கையில் ஆயுதத்தை தூக்குன்னு சொல்லுமா அடுத்தவனை சுட்டு வீழ்த்து என்று சொல்லுமா கண்ணில் எதிர்படுகிற நபர்களாம் வெட்டி வீழ்த்தி என்று சொல்லுமா ஒருபோதும் இஸ்லாமும் அதை சொல்லவில்லை இந்த நமக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்கு நமக்கான ஒரு பாதுகாப்பு கொள்வதற்கு என்ன வளையத்தை ஜனநாயக அடிப்படையில் அநீதிக்கு எதிராக வலுவான குரல் எழுப்புவது இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற தருணத்தில் நமக்கு சொல்லக்கூடிய முதல் வழிமுறை ஆமா இஸ்லாம் நமக்கு அதை சொல்லி தருகிறது நீ அடக்கப்படுகிறாயா ஒடுக்கப்படுகிறாயா ஆட்சியாளர்களால் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாயா உரிமை பறிக்கப்படுகிறதா அப்படி செய்ய வேண்டியது எது தெரியுமா அந்த அடக்குமுறை ஆட்சியாளனுக்கு எதிராக வலுவான முறையில் குரல் எழுப்பி ஜனநாயக அடிப்படையில் குரல் எழுப்புவதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அவர்கள் சொன்னார்கள் அதில் சுல்தான் அரபுரையில் மிகச் சிறந்தது எது தெரியுமா அடக்குமுறை ஆட்சியாளனுக்கு முன்பாக சத்தியத்தை உண்மையை எடுத்துச் சொல்வது என்று நபியல் நாயம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நபியல் நாயம் அவர்கள் இது போன்று நாம் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது நமக்கு முன்வைக்கிற தீர்வு என்ன குரல் நெறிக்கப்படுகிறதா அதை தாண்டி ஜனநாயக அடிப்படையில் வலுவான முறையில் ஆட்சியாளர் எதிர்த்து கேள்வி கேளு அடக்குமுறை ஆட்சியாளருக்கு எதிராக பிரச்சாரம் செய் அடக்குமுறை ஆட்சியாளனுக்கு எதிராக அவன் செய்யக்கூடிய அநியாயங்களை பட்டியலிடு மக்களை ஒன்று சேர் நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநியாயத்தை உனக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை அவர்களுக்கு விளக்கிச் சொல் இது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான வழிமுறை இதை நாம அடிப்படையாக நம்ம செய்யணும் இந்த மாநாடு என்பது அந்த நபியல் நாயன் கட்டுத்தந்த வழிமுறையின் ஒரு பகுதிதான் அதைத்தான் நாம் செய்து கொண்டு ஜனநாயக அடிப்படையிலான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஜனநாயக வழிமுறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற போராட்ட வடிவங்கள் இது போன்ற மாநாடுகள் அனைத்தும் நாயகம் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறையை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக சமூக மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குறோம் உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பை வாய்ப்பு இருக்கக்கூடாது குரல் எழுப்பு என்கிறோம் நம்ம நாட்டில் குரல் எழுப்புவதை கூட தடுக்கிறாங்க விட்டக்கூடாது அதை தாண்டி நம்ம குரல் கொடுக்கணும் ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைக்கணும் அவர்களுக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை எடுத்து சொல்லி அவர்களையும் நமக்கு ஆதரவாக குரல் எழுப்ப முன்வைக்கண்காட்சி அதுல பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட நிகழ்வை விளக்கக்கூடிய விதமா ஒரு கண்காட்சி நீங்க பார்த்திருப்பீங்க பல்வேறு கண்காட்சிகள் விஷயங்கள் எல்லாமே அந்த கண்காட்சிகளின் வாயிலாக விளக்கப்பட்டிருக்கிறது நம்ம சகோதரர்கள் கிளை மாவட்ட நிர்வாகிகள் கடும் முயற்சியோடு கடுமையான உழைப்பை செலுத்தி அதை செஞ்சாங்க இந்த பாபர் மஸ்ஜித் இடிப்பு சம்பந்தமா ஒரு கண்காட்சி பேருக்கு கண்ணை உறுத்து அதிகார வர்க்கங்கள் அதை கூட பார்க்கிறார்கள் வைக்கலாம் இத எடுங்க இதை வைக்க கூடாது என்றார்கள் இது மதவெறியை ஊட்டுகிறது என்றார்கள் பள்ளிவாசலை இடிச்சது மதவெறி இல்லையா

ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல வெயில நின்னுக்கிட்டு இருப்பாங்க குளிர்ல நின்னுக்கிட்டு இருப்பாங்க இப்ப கூட நம்ம அழைப்போம் கடும் பனிப்பொழிவா இருக்குது உண்மைதான் பனிப்பொழிவு தான் தலைநகர் டெல்லியில நம்மை விட வயதில் மூத்தவர்கள் விவசாயிகள் ஒரு நாள் இரு நாள் இல்லை ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்லை ஒரு வருட காலத்திற்கும் நெருக்கமா தலைநகர் டெல்லியில கடும் பனிப்பொழிவில் அமர்ந்திருந்தார்கள் இதை விட பிரம்மாண்டமா ஏன் தன்னுடைய உரிமைக்காக அப்படிப்பட்ட வழிமுறை இந்த நாட்டில் நமக்கு கை கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் வலிக்கு வராதுன்னு சொல்கிறாள் அவன்கிட்ட போய் சரி நீ என்னப்பா வச்சிருக்கிற நான் இப்போ டீ குடிக்க போகிறேன் அப்புறமா பேசுவோம் சமுதாயத்துக்கு அப்படி ஒரு துரும்ப கூட எடுத்து போடாதவர்கள் தான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிற மக்களை குறை சொல்வார்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிற மக்களை குறை சொல்வார்கள் மாநாடு நடத்துபவர்களை குறை சொல்வார்கள் இவ்வளவு லைட்டு போட்டு மாநாடு நடத்தணுமா சப்போ உன் வீட்டில் உள்ள லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடு இருட்டிலே கடை பத்து பேர் இருந்தால் பத்து பேருக்கு தக்க வெளிச்சம் வேணும் லட்சம் பேர் இருந்தால் லட்சம் பேருக்கு தக்க வெளிச்ச வேணும் அடிப்படை தானே இது ஆனால் இதே நபர்கள் சமூக வலைத்தளத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை பார்க்கணுமே கத்தாரில் ஃபிஃபாங்கிற பேர்ல கால்பந்தாட்டம் உலக கால்பந்தாட்ட போட்டி நடத்தினாங்கல்ல பல ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து கால்பந்தாட்ட போட்டியை நடத்தினாங்க அதுல ஒரு சின்ன பையன் அந்த நிகழ்ச்சியில் ஒரு ஒரு பகுதி ஒரு சிறுவன் யா இயோ அண்ணா இன்னா ஹலக்குனாக்கும் இந்த கருவ உன்சா மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தோன்னு ஒரு வசனத்தை ஓதிட்டான் சூப்பர் தாவாங்க தாவானா இப்படி இருக்கணும் எது பல்லாய பல ஆண்டுகள் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி அவன் ஃபுட்பால் விளையாடுறான் அதுல இந்த வசனம் சொல்லப்பட்ட போது தாவா என்கிறார்களா இல்லையா ஆனால் நாம் கூடுகிற மக்களுக்கு சேர்ப்பேன் எந்த வீண் வரையும் இல்லாமல் செலவு செய்வதையே இதெல்லாம் தேவையா ஆர்ப்பாட்டம் தேவையா போராட்டம் தேவையா மாநாடு தேவையா என்று கேட்டால் இவர்கள் சமுதாயத்திற்கு என்ன நன்மை செய்தார்கள் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா அப்ப இது நமக்கு இருக்கிற மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற நபியல் நாயம் சொல்லி தருகிற முதல் வழிமுறை இந்த வழிமுறை என்னைக்கும் நம்ம விட்டக்கூடாது தொடர்ந்து நம்ம போராடணும் அதுபோல என்ன ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூன்று விஷயங்களை தங்களை மேம்படுத்திக் கொள்ளணும் பொருளாதாரத்தில் மேம்படுத்தணும் கல்வியில் மேம்படணும் அதிகாரத்தில் மேம்படணும் இந்த மூன்றும் தான் ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடியவை சொல்லப்போன அதிகாரம் பொருளாதாரம் இரண்டின் வளர்ச்சியில் பெரும்பங்கு வகிப்பது கல்வி ஒருத்தன் கல்வியில் முன்னேறிவிட்டான் என்றால் அவனுடைய பொருளாதாரம் தன்னாக உயரும் மேம்படும் ஒருவன் கல்வியில் மேம்பட்டு விட்டால் அவன் தன்னாக அதிகாரத்தை பெறக்கூடிய நிலைக்கு வருவான் அதுவும் நம் சமூகத்திற்கு முன்பாக நம்ம சமூக இளைஞர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒன்று அது எப்படிங்க பொருளாதாரம் கல்வி அதிகாரம் உரிமை பாதுகாக்கப்பட்டுமா முற்று முழுவதுமாக அதுதான் தீர்வு என்று சொல்லிவிட முடியாது ஆனால் நமக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளில் பெரும் பகுதியை இந்த மூன்றை கொண்டு நம்மால் நிவர்த்தி செய்ய முடியும் கல்வியில் மேம்படுவதின் வாயிலாக பொருளாதாரத்தில் மேம்படுவதின் வாயிலாக அதிகாரத்தில் மேம்படுவதின் வாயிலாக நமக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளின் பட்டியலை குறைக்க முடியும் கண்டிப்பாக குறைக்க முடியும் அதில் டவுட்டே இல்லை இன்னைக்கு நீங்கள் பாருங்க நம்ம நாட்டில் பிராமண சமூகத்தை எடுத்துக்கொள்கள் அவங்க என்னைக்காவது வீதியில் இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு இறங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா நம்மை போன்று பாதிக்கப்படுகிற உரிமை பறிக்கப்படுகிற நம்ம சமூகத்தை போன்று சிறை நிரப்பும் போராட்டம் வாழ்வு உரிமை போராட்டம் என்றெல்லாம் அவர்கள் நடத்தி நீங்க பார்த்துருக்கிறீங்களா கிடையவே கிடையாது ஏன் என்ன காரணம் இந்த நாட்டில் பெரும் அதிகார வர்க்கத்தில் அவர்கள் தான் அமர்ந்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் பட்டியலை எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஆறு பேர்ல இருபத்தி மூன்று பேர் அவர்கள் தான் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பட்டியலை எடுத்துக்கொண்டால் முன்னூத்தி முப்பதுல முன்னூத்தி ஆறு அவர்கள் தான் ஐஏஎஸ் அதிகாரிகளை எடுத்துக்கொண்டால் மூவாயிரத்தி அறுநூறு பேரில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அவர்கள் தான் மற்றவங்களுக்கு அவங்களுடைய வழக்கில் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் அவங்க ஏன் தா உரிமைக்காக வேண்டி போராடணும் ஏன் வீதியில் வந்து இறங்கணும் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஏன் போராட்டம் பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது எல்லாவற்றிலையும் மறந்தவர்களாக இருக்கிறார்கள் காரணம் இந்த மூன்றையும் பெருக்கிக் கொண்டார்கள் சமீபத்தில் கூட நீங்க பார்த்திருக்கலாம் மத்திய பாஜக அரசின் மூலமாக உயர் வகிப்பை சார்ந்த பொருளாதார ரீதியாக பிற்பட்ட மக்களுக்கு பிற்பட்ட பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க மத்திய அரசு கொடுத்துச்சு இந்தியா முழுக்க மத்திய அரசின் சார்பாக எங்கெல்லாம் வேலைக்கு ஆள் எடுக்கிறார்களோ எங்கெல்லாம் பணியில் அமர்த்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் எல்லாம் வகுப்பை சார்ந்த பொருளாதார ரீதியாக நலிவடைந்தோர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அந்த நலிவடைந்தோருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அவங்க இடஒதுக்கீடு கேட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாதான் தான் நீங்க பார்த்துருக்கீங்களா முன்பு சொன்ன அந்த சமூகம் இது அந்த சமூகத்திற்கு எதிராக கருத்து சொல்ல வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை அவர்கள் எப்படி மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்க குரலை எழுப்பல இது மாண்டி மாநாடு என்று கூடவில்லை ஆனால் மத்திய அரசு அவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குது தூக்கி கொடுக்குது அதுக்காக அவங்க வேர்வ சிந்தலை அதுக்காக வேண்டி வீதியில் வந்து நிற்கல இந்தாங்க பிடிங்க பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் காரணம் அவங்க இந்த மூன்றையும் பெருக்கிக் கொண்டதுதான் அதே அதே நம்ம தமிழ்நாட்டில் நாடார் சமூக மக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் சாணார்கள் என்று சொல்லப்பட்டாங்க ஒடுக்கப்பட்டாங்க நாம இன்னைக்கு என்னென்ன கொடுமைகள் எல்லாம் எதிர்கொள்கிறோமோ அதுக்கு பாதி அளவுக்கு அவங்க கொடுமைகள் எதிர்கொண்டார்கள் நம்ம சமூகத்து மாணவிகள் தலைமுக்கால் அணிந்தால் கல்லூரிக்கு வரக்கூடாது என்று தடுக்கப்படுகிறார்கள் அவங்க சமூகத்தில் உள்ள பெண்கள் அந்த காலத்தில் மாறாப்பு போடக்கூடாது என்று தடுக்கப்பட்டார்கள் மீடி போட்ட வரி வரி குடுக்காட்டி அவர்களுடைய நெஞ்சு பகுதியை கிழித்து எறிவது அறுத்து வீசுவது பனை மரம் தான் அவர்களுக்கான வாழ்வாதாரம் அதிலிருந்து வெள்ளத்தை எடுத்து அவர்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள் நாம எந்த இதை விட மோசமான நிலையில ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் மக்கள் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க எல்லாம் மேல் நோக்கி பார்க்கக்கூடிய நாம் அனைவர்களும் மேல் நோக்கி பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கல்வியை பெருக்கிக் கொண்டார்கள் அதன் மூலம் பொருளாதாரத்தை வளர்த்துக் கொண்டார்கள் அதன் மூலம் அதிகாரத்தை பெற்றார்கள் தங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளின் பட்டியலை குறைத்துக் கொண்டார்கள் அநீதிகளின் பட்டியலை பெருமளவு குறைப்பதற்கு இந்த விழிப்புணர்வு நம் சமூக இளைஞர்களுக்கு தேவை அதனால் இதை இதை நாம் பெருகுவதற்கு இதை நம் இளைஞர்கள் அடைவதற்கு ஜனநாயக அடிப்படையில் என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அதை செய்யும் இடஒதுக்கீடு நமக்கு மறுக்கப்படும் இந்திய அளவுல தனித்த இடஒதுக்கீடு இல்லை தமிழக அளவில் என்று எடுத்துக்கொண்டால் மூணரை சதவீத இடஒதுக்கீடு தான் திமுக அரசு கொடுத்தது ஆனால் அதற்கு பிற்பாடு பல்வேறு காலகட்டங்களில் இந்த மூணரை சதவீத இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு பத்தாது நாங்கள் அதிகப்படுத்தி தருவோம் என்று சொன்னார்கள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக கொடுத்தாங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம ஏழிலிருந்து பத்து சதவீதம் இருப்போம் அப்ப நாங்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கிறோமோ அதற்கேற்ப தமிழக அரசு நமக்கு இடஒதுக்கீட்டு ஆணையை பிறப்பிப்பார்கள் ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை விட ஓரளவு மேம்பட்ட நிலையை நம்ம அடைவோம் அதற்கு தமிழக அரசு தாங்கள் தேர்தல் காலங்களில் வாக்குறுதி அளித்ததை போல மூணரை சதவீதமாக அல்லது தமிழகத்தில் முஸ்லிம்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறோம் என்று கணக்கெடுத்து அந்த கணக்குக்கு ஏற்ப விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப இடஒதுக்கீடு நீங்க சட்டமா தாங்க எங்களுக்கு தாங்க இனி நாங்கள் அதை வலியுறுத்தி கேட்போம் தமிழக முஸ்லிம்கள் இளைஞர்கள் அதிகப்படுத்துவதற்கு ஜனநாயக அடிப்படையிலான வழிமுறையை கையில் எடுப்பார்கள் என்று கூட சொல்லலாம் கல்வியில் மேம்பட்டுட்டோம் பொருளாதாரத்துக்கு வந்துட்டோம் ஐஏஎஸ் ஆகிட்டோம் ஜட்ஜ் ஆகிட்டோம் அவ்வளோதான் இனிமே நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை நம்ம சொல்லிட முடியுமா கல்வியில கல்வியை மட்டும் வைத்துக் கொண்டு நாம முன்னேறிவிட முடியாது நமக்கான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியாது எந்த காரணத்தை மார்க்க அம்சங்களை மார்க்க விஷயத்தை நாம் புறந்தள்ளிவிடக் கூடாது முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த நேரத்தில் அல்லது எப்போது மார்க்க அம்சங்களை மார்க்க நமக்கு சொல்லியிருக்கிற அறிவுரைகளை எல்லாம் முதுகுக்கு பின்னால தூக்கி வீசிட்டு இந்த துணியா தான் வேணும் எனக்கு கல்வி மட்டும் கிடைச்சா போதும் ஆகிட்டா போதும் நீதிபதியாக அந்த சீட்ல போய் உட்கார்ந்துட்டா போதும் என்று நாம் நினைப்போமே ஆனால் மார்க்கம் தேவையில்லை என்கிற முடிவிற்கு நாம் எப்போது வருவோமோ அப்போது நமக்கான வேலையை நமக்கான பாதுகாப்பு அம்சத்தை நாமே உடைத்துக் கொண்டவர்களாயிரும் ஏன் ஏ நாயிம் அல்நாஹிம் சுலல்லா அலி அவங்க நமக்கு சொன்னாங்க நபித்தோழர்களுக்கு நபியல் நாயிம் நாகிம் சுலல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு காலம் வரும் பசியோடு இருக்கக்கூடிய மக்கள் உணவு தட்டை நோக்கி விரைந்து செல்வதை போல நோக்கி சாப்பிட வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டால் எப்படி அதன் மீது மக்கள் பாய்வார்களோ அதுபோல் முஸ்லிம்களாகிய உங்களை நோக்கி பிற மக்கள் அனைவரும் உங்களின் உரிமையை பறிப்பதற்கு உங்கள் மீது பாய்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க இந்த நிலை வரும் சொன்னாங்க அப்போது நபி தோழர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அல்லாஹின் தூதரேதீன் அந்த நாளில் நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருப்பதனால எண்ணிக்கை அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் நாங்க சிறுபான்மை சமூகமா இருக்கிறதுனால எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலையா என்று கேட்டார்கள் நபி அல்நாயம் சொன்னாங்க இல்ல அன்தும் யோமயின் கசீர் அந்த நாள நீங்க குறிப்பிட்டு சொல்லத்தக்க வகையில் இருப்பீங்க இருந்தாலும் அனைவரும் உங்கள் உரிமையை பறிப்பதற்காக உங்கள் மீது பாய்வார்கள் அப்ப நாங்க என்ன செய்யறது என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது நபி அல்நாயம் சலல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க உங்கள் உள்ளத்தில் வகுன் ஏற்படுவதுதான் காரணம் என்றால் என்ன இந்த உலகத்தை மார்க்க அம்சங்களை புறந்தள்ளிவிட்டு உலகத்தின் ஆதாயத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் வழங்குவீர்களே ஆனால் அதுதான் உங்களை அழிவு பாதையை நோக்கி தள்ளும் என்று நபி அல் நாயிம் சொன்னான் இன்றைக்கும் நம் சமூகத்தில் பல அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது உலக விஷயத்தை மட்டும்தான் பார்க்கிறாங்க மார்க்கத்தினுடைய எந்த அம்சத்தையும் அவர்கள் பார்ப்பது கிடையாது நீங்க பாருங்க ஒரு காலத்தில் அரசியல் கட்சிதான் தங்களுக்கான பாதுகாப்பு என்று நினைத்தார்கள் காங்கிரஸ் தான் நமக்கான பாதுகாப்பு என்று முஸ்லிம்கள் கருதினார்கள் மார்க்கத்தின் அம்சங்களை மறந்தார்கள் காங்கிரசுக்காக பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தாங்க மார்க்க பத்துவாக்களை மாற்றினார்கள் ஆங்கிலேய எதிர்க்கணும் என்பதற்காக வேண்டி காங்கிரஸ் என்கிற அந்த கட்சிக்காக வேண்டி அவர்கள் எதை சொல்கிறார்களோ மக்களுக்கு அதை மார்க்கத்தீர்ப்பாக கொடுத்தார்கள் கிராஃப் கூடாது ஆங்கிலேயன் போடக்கூடிய ஆடைகளை எல்லாம் அணிந்து கொள்ளக்கூடாது ஆங்கிலேயன் மொழியை கற்க கூடாது அதுவெல்லாம் ஹராம் என்று சொன்னதின் பின்னணியில ஒரு கட்சியோடு இரண்டரை கலந்திருக்கக்கூடிய தன்மை தான் அதிகமா இருந்தது மார்க்கத்தின் அம்சங்களை புறந்தல் நாங்கள் அந்த பாபர் மஸ்ஜிது நாம் இழப்பதற்கு இந்த நிலையில் அந்த விவகாரத்தில் இந்த நிலையை இன்று நாம் சந்தித்த நிலையை சந்தித்திருப்பதற்கு காங்கிரஸ் கட்சியும் ஒரு காரணமா இல்லையா இரவுட இரவாக அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள சிலையை கொண்டு போய் வைத்திருந்த போதே காங்கிரஸ் அரசு அதை அகற்றிருக்குமே ஆனால் இன்றைக்கு நமக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா நம்ம பள்ளிவாசலுக்காக வண்டி உரிமை கேட்டு போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குமா இன்றைக்கு காசி இப்போ காசியில் உள்ள ஒரு பள்ளிவாசல் கேள்விக்குறியாக இருக்கிறதே ஏற்பட்டிருக்குமா எதற்காக வண்டி சொல்லுகிறோம் எந்த கட்சியையும் பாதிக்க வேண்டும் தாக்க வேண்டும் என்பதற்காக இல்லை யாரை நம்மியும் நம்ம இருக்கக்கூடாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி அவர்களை நம்பி இந்த முஸ்லிம்கள் இல்லை நாங்கள் இருப்பது அல்லாஹின் உதவியை மட்டுமே நம்பியவர்களாக மார்க்கத்தின் அடிப்படையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் இதை விட நமக்கு நெருக்கடி கூட வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர்கள் வரக்கூடாது என்கிற சிந்தனை தான் மக்களுக்கு இருக்கிறது அதையும் தாண்டி அல்லாஹ் நாடினால் அவர்கள் வரலாம் இப்போ நீங்க மேடை போட்டு பேசுறீங்கல்ல இந்த உரிமை கூட பறிக்கப்படலாம் எப்பேற்பட்ட நெருக்கடிக்கு நாம் தள்ளப்பட்டாலும் சரி அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்கிற இறை உதவியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கணும் எங்களுக்கு அல்லா இருக்கிறாங்க எந்த கட்சியும் எங்களுக்கு தேவையில்லை அவர்களை நம்பி நாங்கள் இல்லை அல்லாஹவை நம்பி இந்த மார்க்கத்தை நம்பி நாங்கள் இருக்கிறோம் என்கிற உறுதிப்பாடு நமக்கு வேணும் உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னு வைங்க எந்த கொம்பனாலையும் நம்மளை அழிக்க முடியாது முஸ்லிம்களை அழித்து விட முடியாது யோசிச்சு பாருங்க நபி அல்நாஹிம் அவர்கள் மக்காவிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டாங்க அகதியா உயிரை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் நபி அல்நாஹிம் மக்காவிலிருந்து சென்றார்கள் ஹிஜ்ரத் என்கிற அந்த பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க துன்புறுத்தப்பட்டாங்க ரசுல்லா மக்காவிலிருந்து விரட்டப்பட்டாங்க ரசுல்லாவை பின்பற்றிய மக்கள் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டாங்க அப்போது எதிரியின் மனப்பான்மை என்னவாக இருந்திருக்கும் ரசுல்லாவுடைய சேஃப்டி இதோட முடிஞ்சு போச்சு முகம்மதுடைய சாப்டர் இதோட முடிஞ்சு போச்சு இனி மக்காவில் இவங்க தொல்லை இல்லை இவங்க பிரச்சாரம் இல்லை இவங்களுக்கான எந்த உரிமையும் மக்காவில் இனி இல்லை என்று நினைத்தார்கள் ஆனால் வரலாறு அதுவா அதே மக்காவிற்கு கம்பீரமாக நபியல் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்களா இல்லையா அதே மக்காவிற்கு நபியல் நாயகத்தை பின்பற்றி ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வெற்றி வாகை சூடி கத்தையின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி மக்காவை வெற்றி கொண்டார்களா இல்லையா மக்காவி மட்டுமல்லாத அதை சுற்றியுள்ள பகுதியையும் ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆட்சியாளராக அல்லாஹு ஆக்கினான் முஸ்லிம்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கினான் அல்லாக பாதுகாத்தான் அது போலத்தான் அல்லாஹு ரப்புல்லாலுமின் திருக்குறானிலே நமக்கு வாக்களிக்கிறான் நாம் நம்முடைய தூதர்களுக்கு இந்த உலகத்திலேயும் உதவி செய்வோம் சாட்சிகள் நிலை பெறுகிற மறுமை நாளிலும் உதவி செய்வோம் என்று சொல்கிறான் அல்லாஹின் உதவி அடக்குமுறை அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிற தூதர்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கும் உண்டு கதாலிக்கு ஹக்கன் இவ்வாறுதான் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் நம்முடைய உதவிக்கு நம்முடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ பொருட்படுத்திக் கொண்டதற்கு பிறகு நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ போதுமானவன் எவ்வளவுதான் அடக்குமுறை வந்தாலும் அதை எதிர்த்து ஜனநாயக அடிப்படையில் போராடுவோம் எவ்வளவுதான் அநியாயங்கள் நம்ம இழைக்கப்பட்டாலும் மார்க்கத்தில் கொள்கையில் பிடிப்புள்ளவர்களாக இருந்து அல்லாஹாவின் உதவியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போம் அல்லாஹ் நிச்சயம் இந்த சமூகத்திற்கு உதவி செய்வான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள